சட்டப்பேரவையில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத் துறை மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை, தொழில் நிறுவனங்கள் துறை மானிய கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டு விவாதம் நடைபெற்றது. விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ், அரசு மருத்துவமனைகளில் ஸ்கேன் உள்ளிட்ட பரிசோதனைகள் செய்யும்போது அதற்கான கட்டணத்தை வசூலிக்க கூடாது என்றும், மெய்யூரில் மருத்துவக் கல்லூரி அமைத்திட வேண்டும் என்றும், சிக்கலில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்திட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். விவாதத்தில் பிஜேபி உறுப்பினர் சரஸ்வதி, திமுக உறுப்பினர்கள் ஜோதி, பிரபாகர் ராஜா, இந்திய கம்யூனிஸ்ட் உறுப்பினர் ராமச்சந்திரன், அஇஅதிமுக உறுப்பினர் கிருஷ்ண முரளி ஆகியோர் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழகத்தில் தனியார் மருத்துவமனைகளிலும் சிஎஸ்ஆர் விதி மூலம் இலவச தடுப்பூசி போடப்படுகிறது என்று கூறினார். முகக்கவசம், மருத்துவமனைகளுக்கு உணவு உள்ளிட்ட வசதிகளை திறம்பட கையாண்டதால் அரசுக்கு 42 கோடியே 18 லட்சம் ரூபாய் மீதமடைந்திருப்பதாக கூறினார். மக்களை தேடி மருத்துவ திட்டத்தால் 2 கோடியே 98 லட்சம் பேர் இதுவரை பயனடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்களை தேடி மருத்துவ திட்டம் 258 கோடி ரூபாய் செலவில் தமிழகம் முழுவதும் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும், அரசு மருத்துவமனைகளில் செவிலியர் கண்காணிப்பு மையங்கள் ஏற்படுத்தி ஆக்சிஜன் படுக்கைகளுடன் கூடிய தீவிர சிகிச்சை பிரிவுகள் 266.73 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்றார். இதைத் தொடர்ந்து சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை நிறுவனங்களுக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு அமைச்சர் தாமோ அன்பரசன் பதிலளித்து பேசினார். தமிழ்நாடு சிட்கோ மூலம் சீரான தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்திட திருச்சி மாவட்டம் மணப்பாறை, திருவள்ளூர் மாவட்டம் காவிரி ராஜபுரம், செங்கல்பட்டு மாவட்டம் கொடூர், மதுரை மாவட்டம் சக்திமங்கலம் ஆகிய 4 இடங்களில் மொத்தம் 394 ஏக்கர் பரப்பளவில் 218.22 கோடி ரூபாய் திட்ட மதிப்பில் 4 புதிய தொழிற்பேட்டைகள் அமைக்கப்படும் என்றார். இதன் மூலம் மொத்தம் சுமார் 7000 பேர் வேலை வாய்ப்பினை பெறுவார்கள் என்றும், மணப்பாறையில் சிப்காட்டிடமிருந்து 120 ஏக்கர் நிலம் பெறப்பட்டு 88 கோடி ரூபாய் மதிப்பில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்காக புதிய தொழிற்பேட்டை அமைக்கப்படும் என்றார். அமைச்சர்களின் பதிலுரைக்கு பின்னர் குரல் வாக்கெடுப்பு மூலம் மானிய கோரிக்கைகள் அவையில் நிறைவேற்றப்பட்டன.